வெல்கம் டு கண்ணாடி பாட் பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இளமையில நம்ம எத்தனை பேரை காதலிச்சிருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழணும்னு சமூகம் ஒரு ஒழுக்கத்தை நிர்ணயிச்சிருக்கு. ஆனா உண்மையில எல்லாரும் அப்படி வாழ்றாங்களான்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு இல்லைன்னு தான் பதில் வருது. கல்யாணத்துக்கு அப்புறமும் பழைய காதலை புதுப்பிச்சுக்கிறத பத்தி நம்ம நிறைய கேள்விப்படுறோம். கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண் கல்யாணமாகி ரெண்டு குழந்தைங்களை பெற்ற பிறகு பள்ளி பருவத்தில் அவங்க காதலிச்ச ஒருத்தரோட போயிருக்காங்க. கன்னியாகுமரி என்றாலே வானுயர வீற்றிருக்கும் ஐயன் திருவள்ளுவர் நினைவுக்கு வருவார். அது மட்டுமல்ல, படித்தவர்கள் அதிகம் வசிக்கும் பகுதி என்பதும் நினைவுக்கு வரும். இங்கு அதிகமானோர் நடுத்தர வர்க்கத்தினர்தான். வெளிநாட்டிற்கு சென்றாவது சொந்த வீடு கட்டிவிட வேண்டும் என நினைக்கும் ஆண்கள் இங்கே ஏராளம். இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அதிகமானோர் வெளி மாவட்டங்களில் அரசு பணியில் இருக்கிறார்கள். அதனால் இங்கே பெரும்பாலும் காரை வீடுகள்தான், குடிசை வீடுகளை பார்க்கவே முடியாது. இப்படிப்பட்ட சூழலில் ஒரு குடிசை வீடு எப்படி உருவானது என்பதை தான் நாம் பார்க்கப் போகிறோம். களியக்காவிலே அடுத்துள்ள வயக்கல்லூர் என்னும் இடத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ளது அந்த குடிசை. அந்த வீட்டிற்கு மின் வசதி கிடையாது. அங்கிருக்கும் இரண்டு குழந்தைகளும் தெருவிளக்கில் படிக்க வேண்டிய நிலை. அந்த வீட்டில் வசிக்கும் ரமேஷ்குமார் என்கிற முருகனும் தனக்கு இப்படி ஒரு நிலை வரும் என நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். அவரும் வெளிநாடு சென்று கை நிறைய சம்பாதித்தவர்தான். இரண்டு வருட சம்பாத்தியத்தில் இந்நேரம் அவர் ஒரு வீடு கட்டியிருக்க வேண்டும். ஆனால் திட்டமிட்டபடி எதுவும் நடக்காததால் ஒரு குடிசை வீடு கட்டி அதில் தனது இரு குழந்தைகளுடன் தனியே வசிக்கும் சூழல் ரமேஷ்குமாருக்கு ஏற்பட்டு போனது. தனது இந்த நிலைக்கு காரணம் தனது மனைவி என குற்றம் சாட்டுகிறார் ரமேஷ். இரண்டு குழந்தைகளை விட்டுவிட்டு அவர் வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டதால் பிள்ளைகள் தாயின்றி வளரும் நிலை ஏற்பட்டுவிட்டதாக பெரிய வருத்தம் அவருக்கு. வாழ்க்கை சொர்க்கமா போயிட்டு இருக்கு. அப்பப்போ எல்லா வீட்டிலையுமே சின்ன சின்ன சண்டைகள் வரும், அடுத்த நிமிஷமே காம்ப்ரமைஸ் ஆயிரும். அப்படி ஜாலியாக சந்தோஷமா இருக்கும். ஒரு மாமியார் குடும்பம் இல்லை, ஒரு மைனியார் குடும்பம் இல்லை, யார்கிட்டையும் எங்கே போனால் யார்கிட்டையும் பெர்மிஷன் வாங்க வேண்டாம். அப்படி ஜாலியான வாழ்க்கை, அதுவும் நீங்கள் யார்ட்ட வேணும் விசாரிக்கலாம். 10 வருடம் மகிழ்ச்சியான வாழ்க்கை, அதற்கு ஆதாரமாக இரண்டு குழந்தைகள், கணவன் மனைவி குழந்தைகள் என எத்தனையோ செல்ஃபிகள், மனதிற்கு நெருக்கமான வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையை யாரும் வாழ்ந்திருக்க முடியாது என்கிறார் ரமேஷ். அப்படி இருக்கும்போது ரமேஷின் மனைவி பிரீத்தி இன்று இன்னொருவரின் மனைவி. ரமேஷ் வெளிநாடு சென்ற அந்த 2 வருடத்தில் வாழ்க்கையே தலைகீழாக போனது. 2 வருட வெளிநாட்டு வாழ்க்கைக்கு பிறகு பல படிகள் உயர்ந்திருக்க வேண்டிய அவருடைய வாழ்க்கை அவருக்கு நேர் எதிராக குடிசைக்கு மாறியது. ரமேஷ் கேட்ரிங் படித்தவர், ஒரு சமையல் ஆர்டர் எடுத்தால் 3000 முதல் 5000 வரை சம்பாதிக்கும் திறன் பெற்றவர். ஆர்டர் இல்லாத நாளில் சித்தால் வேலைக்கும் சென்று விடுவார். சும்மா இருந்து பொழுதை போக்கும் நபராக அவர் ஒருபோதும் இருந்தது இல்லை. அதே நேரம் அவருக்கு சொந்த வீடு கிடையாது. சிறு வயதில் அவரது அம்மா இறந்துவிட அவரது அப்பா 2வதாக ஒரு திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு வீட்டை விட்டு வெளியேறி அண்ணனுடன் வாடகை வீட்டில்தான் வசித்து வந்தார். ஒருமுறை ஏற்கனவே வசித்த ஒரு வீட்டிற்கு வேலை விஷயமாக சென்றபோதுதான் பிரீத்தி அறிமுகமானார். நான் குடியிருந்த வீட்டில் இந்த பொண்ணு இருந்தாங்க. அப்போ இவங்க ஸ்கூலுக்கெல்லாம் போவாங்க, அப்படி இப்படி பழக்கம். பழக்கத்தில் ஒரு நாள் எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, சரி அவங்க ஒரு நர்ஸு, தக்கல தாஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நாளைக்கும் அம்மா அங்கே வந்து ஒரு ட்ரிப்பு போட்டிருப்போங்க. ஏன்னா எனக்கு வந்து காலில் ஒரு சின்ன காயம் இருந்துருச்சு, அதில் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு ட்ரிப்பு போட்டு விட்டாங்க. அப்படி நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் ரமேஷிற்கு தெரியாத ஒரு நம்பரிலிருந்து அழைப்பு வந்தது. அது பிரீத்தியின் அழைப்பு. ரமேஷிடம் பேசிய அவர் ரமேஷை காதலிப்பதாக கூறியுள்ளார். ரமேஷை திருமணம் செய்து கொள்ளும் விருப்பத்தையும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு நாள் என்ன சொல்லிச்சு, நான் உங்களை லவ் பண்ணுறேன். அப்போ நான் சொன்னேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிச்சு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு கல்யாணம் பண்ணணும் முடியாது, என்னால் எனக்கு சொந்த வீடே கிடையாது, நான் என்னோட அண்ணனோட வீடை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி எனக்கு சொந்த, அப்போ சொன்ன ஒரு பொண்ணுக்கு வீடு முக்கியம் இல்லை, நல்ல ஹஸ்பண்ட் தான் முக்கியம். அப்போ நான் சொன்னேன், நான் நல்ல ஹஸ்பண்ட் உனக்கு எப்படி தெரியணும்னு கேட்டேன். அது நாங்கள் வீட்டு ஓனர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இந்த வீட்டு அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், எந்த கெட்டப்பழக்கம் கிடையாது, எந்த கெட்டப்படவும் கிடையாது, ஹார்ட் ஒர்க்கர், நல்ல உழைப்பாளின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு, நான் உங்களை பார்க்காமலே உங்கள் மேலே எனக்கு ஒரு அஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணத்திற்கு ரமேஷ் முதலில் மறுத்துள்ளார். ஆனால் தனக்கு ஒருவரும் பெண் தரமாட்டார்கள் என நினைத்து பிரீத்தியை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டார். கேரள மாநிலத்தில் உள்ள பாரசாலை என்னும் இடத்தில் இருவரும் பதிவு திருமணம் செய்து கொண்டனர். இவர்களின் திருமணத்தை பிரீத்தியின் தாய் தான் முன்னின்று நடத்தி வைத்துள்ளார். எனக்கு வந்து அந்த நேரத்தில் 29 ஏஜ் ஆகுது. எங்கள் எனக்கு வந்து 2வது அம்மா,
ஸோ எங்கள் அம்மா அப்பாவும் ஒழுங்காக கவனிக்கல. நான் வந்து அப்போ எனக்கும் மேரேஜுக்குள்ளே டைம் ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கும் மேரேஜ் டைம் ஆகுதுனாலும் மேரேஜ் ஒன்றும் வர மாதிரி இல்லை. சரி, அப்போ எனக்கு கடவுள் அமைச்ச வரணும்னு நினச்சி நானும் உன கல்யாணத்தை ஒத்துக்கிட்டேன். திருமணத்திற்கு பிறகு ரமேஷ் பல அதிர்ச்சிகளை எதிர்கொண்டார். அதில் ஒன்று பிரீத்தியின் வயது. பிரீத்திக்கு 22 வயது இருக்கும் என அவர் நினைத்திருந்தார். ஆனால் அவருக்கு வெறும் 15 வயதே ஆகியிருந்தது. ஆள் வந்து நல்லா கொஞ்சம் தடியாக இருந்ததுனால இவ்வளோ ஏஜும் இவன் என்ன படிக்கிறவன்னு கண்டுக்கல. ஏன்னா ஆள் நல்லா தடியாக இருந்தா, புஷ்டியாக இருந்தா, ஒரு பார்த்தாலே ஒரு 22 வயசு சொல்லலாம் அப்படி இருந்தா. பிரீத்தியின் இள வயது வாழ்க்கையும் மோசமாக இருந்தது. அவரது தாய் அவரை சிறு வயதிலேயே விட்டுவிட்டு சென்று விட்டார். இதனால் திருவனந்தபுரத்தில் தனது தாத்தா பாட்டியிடம்தான் பிரீத்தி வளர்ந்திருக்கிறார். அவ்வப்போது மகளை பார்க்க செல்லும் போது துணிமணிகள் வாங்கி செல்வார். அவ்வளவுதான் தாய்க்கும் மகளுக்குமான உறவு. கேஸ் போட்டு கூட்டு வந்திருக்காங்க. பொம்பளை பிள்ளை எனக்கு தான் வேணும்னு 15 வயசுலேயே போய் சண்டை போட்டு கூட்டு வந்திருக்காங்க. அப்போ தாத்தா பாட்டி ஒத்துக்கலை, நாங்கள் வளர்த்தனால உன் கூட பிள்ளைய அனுப்ப முடியாதுன்னு. அப்போ திருவனந்தபுரம் கோவளம் போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி வச்சுருக்காங்க. பொம்பளை பிள்ளை இவள்கிட்ட கேட்டிருக்காங்க, இவன் சொல்கிறான் அம்மா கூட போகிறேன்னு சொல்கிறான். அப்போ எழுதி வைக்கிறாங்க, இனிமேல் உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த டச்சப் கிடையாது, உங்கள் அம்மா கூட போகிறனால அப்படியே போயிரு, இங்கே வரவே கூடாதுன்னு எழுதி வச்சுருக்காங்க. பிரீத்தி அம்மாவுடன் கன்னியாகுமரி வந்துவிட்டார். தனது தாயின் செயலுக்காக தன்னை தண்டிக்க வேண்டாம் என பிரீத்தி கெஞ்சி பேசியது ரமேஷை வெகுவாக பாதித்து விட்டது. அப்போதான் இவன் என்ன சொல்றா, அம்மா ஸ்லீப்பிங் டோஸ் போடுற பழக்கம் இருக்கு, அம்மாவை தேடி வரவங்க என்ன அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் இப்படி கல்யாணத்தை நான் உங்கள்ட்ட ஏற்பாடு பண்ணேன். தயவுச்சு என்னை மன்னிச்சிருங்க, தயவுச்சு என்ன மன்னிச்சிருங்க, எங்கள் அம்மா பண்ண தண்டனைக்காக குற்றத்துக்காக என்ன தண்டிக்காதீங்கன்னு சொன்னான். அப்போ நானும் வந்து சரி, எனக்கும் நானும் அநாத மாதிரி இருக்கேனே, என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வந்து, ஆனால் பொண்ணு அம்மா பண்ண தப்புக்க பொண்ணை தண்டிக்கிற சரியில்லை இல்லையா, பொண்ணு நல்ல பொண்ணு நல்ல நல்ல ஒழுக்கமாக இருந்தா. ஸோ நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். இள வயதிலேயே இருவரும் பாதிக்கப்பட்டிருந்ததால் ஒருவருக்கொருவர் அனுசரணையாக இருந்தனர். இல்லற வாழ்க்கையும் இனித்தது. பிரீத்தி கர்ப்பமானார், முதல் மகன் பிறந்தான். இவளுக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போடணும், கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு ஆசை தானே சமைச்சு அப்படிங்கிறதால எங்கள் வீட்டில் போயிருந்தோம். அப்போ எங்கள் வீட்டில் போயிருந்தபோது எங்கள் வீட்லேயும் எங்கள் ரெண்டாவது அம்மா பார்த்தீங்களா, சின்ன சின்ன உரசல் புரசல் இருந்துச்சு. அப்புறம் என்ன, அங்கே தனியாக வாடகை இருக்கும், தனியாக வாடகை இருந்து நான் நைட்டு வேலைக்கு போகும்போது அவ்வளோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துனேன். ஏன்னா இதை நீங்கள் வேணால் யார்கிட்ட வேணால் விசாரிக்கலாம், நான் எப்படி அவளை பார்த்துக்கிட்டேன்னு. மகன் வளர ஆரம்பித்தான். ரமேஷ் தினசரி வேலைக்கு செல்வதும் சம்பாதித்த பணத்தை குடும்பத்திற்கு செலவு செய்வதும் என மகிழ்வான வாழ்க்கை. பிரீத்தி, நானும் வேலைக்கு சென்று சம்பாதிக்கிறேனே என ரமேஷை கேட்க முதலில் எதிர்ப்பு தெரிவித்து பின்னர் சம்மதம் தெரிவித்துள்ளார். சரி, நான் அவளோட இஷ்டத்தை வேலையை விட்டாச்சு. நல்லபடியாக 3000 சம்பளம் மாதம், நல்லபடியாக வேலை பார்த்தேன். இதுக்கடையில் நான் அவளை தையல் படிக்க வச்சேன். தையல் படிக்க வச்சு புது தையல் மிஷின் வாங்கி கொடுத்தேன். நல்ல டேலண்டர், எது ஒன்றும் சீக்கிரமாக கற்றுப்போம், நல்ல டேலண்டர். அப்போது நல்ல ஒழுங்காக வந்துட்டு அவள் லைஃப் அப்படி சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இவ சின்னவா வயிற்றில் கிடைக்கிறான். இதன் பின்னர் இரண்டாவதாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பொறுப்பு அதிகமானது. பெண் குழந்தைக்காக 4 காசு சேர்த்து வைக்க வேண்டாமா என கேட்டார் பிரீத்தி. பிள்ளைகள் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார் அவர். பிறக்கும்போது 8 கம்ப்ளீட் ஆனால் பிறந்துட்டா குறப்பிரசவமாக இருக்குது. ஸோ டாக்டர் சொல்லுங்க, கவனமாக பார்த்துங்கன்னு சொல்கிறாங்க. சரி, நான் பார்த்துக்கோ என் பிள்ளைன்னு சொல்லி தங்க மாதிரி பார்க்குற பிள்ளை. அவ்வளோ பாசம், அவ்வளோ பாசம், ரெண்டு பசங்களையும் அப்படி பார்த்துக்கிறா. நாள் தவறாமல் வேலைக்கு செல்லும் பழக்கமுடைய ரமேஷிடம் சம்பாதித்த பணத்தை தண்ணீராக செலவு செய்யும் பழக்கமும் இருந்தது. இதனை பிரீத்தி நன்றாக அறிந்திருந்தார். கிடைக்கிற காசு லக்ஸுரி. அவன் ட்ரெஸ்ஸு ஒரு 2000 பட்ஜெட் போட்டாலும் கடைக்கு போயிட்டு ரொம்ப 5000 செலவு பண்ணிட்டு இருந்தேன். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க போனாலும் 500 பட்ஜெட் போட்டாலும் வரும்போது 1000 தீர்த்துட்டு வருவேன். அப்போ இப்படி லக்ஸுரி செலவு பண்ண கையில் காசு மிஞ்ச மாட்டேங்குது. பெண் குழந்தையை வைத்துள்ளோம், தினமும் வேலை செய்து அதனை செலவு செய்து விட்டால் அவளின் எதிர்காலத்திற்கு என்ன செய்வது என கேள்வி எழுப்பினார் பிரீத்தி. ஏதாவது மாத சம்பளத்திற்கு வேலைக்கு சென்றால் சேமிக்க முடியும் என ஆலோசனையும் கூறினார். இதையடுத்து ரமேஷ் அரபு நாட்டிற்கு வேலைக்கு செல்ல முடிவானது. வெளிநாடு வாய்ப்பு வருது. சவுதியில் மாதம் 1800 சம்பளம் சொல்கிறாங்க. சம்பளம் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட சேவ் பண்ணலாமேன்னு உள்ள ஐடியா இவள்கிட்ட கேட்குறேன். அப்போ இவ சொல்கிறேன், உங்கள் நீங்கள் மந்த்லி ஒரு 20000 அனுப்பினாலே போதும், எனக்கும் பிள்ளைங்களும் ரேஷன் அரிசி இருக்குது, மாதம் 2000-3000 எங்களுக்கு செலவாகும், பாக்கி சேவ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். சரின்னு சொல்லி நான் வேலைக்கு போகிறேன். 2 முன்னர் அரபு நாட்டிற்கு புறப்பட்டு சென்ற அந்த நாளை இன்றளவும் ரமேஷால் மறக்க முடியவில்லை. ரமேஷை பிரிய முடியாமல் பிரீத்தி கண்ணீர் விட்டு கதறிய காட்சிகள் இன்னமும் நினைவுகளில் பசுமையாக இருந்தன. ஃபீல் தாங்க முடியலை. ஸோ வந்து எங்கள் அக்கா எல்லாம் தேட்டிடுறாங்க, வீட்டு ஒன்றெல்லாம் தேட்டுறாங்க. சரி, ஐயமோக்கெல்லாம் பார்த்து பேசிக்கலாம் பேசிக்கலாம்லாம் சொல்கிறாங்க. அப்படி சமாதானம் பண்ணுறாங்க. கணவரை பிரிய முடியாமல் தவித்து நின்றவர் எப்படி ஒரே மாதத்தில் மனம் மாறிவிட முடியும்? பிரீத்தி வேறு ஒரு திருமணமே செய்து கொண்டு விட்டார். யாராலும் நம்ப முடியவில்லை.
இது ஒரு மாயம் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த மாற்றத்திற்கு காரணம் இதோ இவர்தான் என்கிறார்கள். ரமேஷுக்கு பிரீத்திக்கும் கல்யாணம் ஆகி வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருந்தது. ரமேஷ் தன்னுடைய தகுதிக்கு மீறி மனைவியை ரொம்ப அழகா கவனிச்சு வந்திருக்காரு. அவர் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சுட்டு வரேன்னு சொன்னப்போ கூட பிரீத்தி ரொம்ப நல்லபடியாக தான் அனுப்பி வச்சாங்க. எல்லாம் சில நாட்கள் தான். பிரீத்தி தன்னுடைய பழைய காதலன் அகில சந்திச்ச பிறகு எல்லாம் மாறிச்சு. சில சந்தர்ப்பங்களில் சில நம்ப முடியாத விஷயங்கள் கூட நம்ம நம்ப வேண்டியதாக இருக்கு. கன்னியாகுமரியை சேர்ந்த ரமேஷோட விவகாரத்திலையும் இப்படி தான். அகில் முளகுமூடு பகுதியை சேர்ந்தவர். இவரைத்தான் பிரீத்தி இப்போது திருமணம் செய்துள்ளார். கணவர், குழந்தைகள், அன்பான குடும்பம் என அனைத்தையும் இவருக்காக உதறிவிட்டார். பிரீத்தி எப்படி இப்படி மாறிப்போனார் என்ற கேள்வியை ரமேஷிடம் முன்வைத்தோம். தான் அரபு நாடு சென்ற மறு மாதமே பிரீத்தியின் நடவடிக்கைகளில் மாற்றத்தை கண்டதாக கூறுகிறார் அவர். அப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணுறா, நான் தனியாக ஆயிட்டேன், என்னை திட்டுறதுக்கு கூட யாரும் இல்லை, ஆனால் அதை அப்படியெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி மெசேஜ் பண்ணுறேன். ஸோ இதனால் என்னென்னா, நான் கிடைக்கிற டைம் எல்லாம் இவ்வளோ கால் பண்ணுறேன். ஆரம்பத்தில் நல்லா பேசியிருந்தா 1 மந்த் கழிஞ்சோன்னா என்னோடய ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேன். எப்போ பார்த்தாலும் பிஸி 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 பிஸி. அப்போது நான் ஒரு நாள் கேட்குறேன், அவனு சொன்னால் அது ஸ்கூல் அந்த அக்கள்கிட்ட பேச இந்த அக்கள்கிட்ட, நான் சொன்னேன் எந்த அக்கள்கிட்ட பேச, நான் என்ன வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறேன், எனக்கு ஃபோன் அட்டன் பண்ணல, உனக்கு சந்தேகம் தொடங்கியாச்சான்னு கேட்டு பிரச்சனை பண்ணிட்டான். கணவர் வெளியூரில் இருக்க மர்ம நபர் ஒருவர் பிரீத்தி வீட்டிற்கு அடிக்கடி வந்து சென்றதை கவனித்த அக்கம் பக்கத்தினர் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து விட்டனர். இன்னைக்கு நான் பக்கத்து வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இவன் வந்ததாட்டு சொல்லி நாங்கள் பார்த்தோம். பார்த்து இருந்தேன், இங்கே தான் இருந்தேன். அப்போ நான் கூப்பிட்டு பேசினேன் அவங்ககிட்ட, என்னதுக்கிட்டான்னு சொல்லிட்டு. அப்போ நான் தண்ணி குடிக்க வந்தேன்னு சொன்னேன். நான் தண்ணி குடி இவ்வளோ ஏரியா விட்டுட்டு இங்கே எதுக்கு தண்ணி குடிக்க வந்தேன், அப்போ பழக்கம் எப்படி ஏற்பட்டுன்னு கேட்டேன். நான் போற வழியில வர வழியில பார்த்து பேசி பழகணும்னு சொல்லி பிரீத்தியை தொடர்பு கொண்டு இப்படி செய்யாதே என ரமேஷ் வற்புறுத்தியுள்ளார். இதையடுத்து இனி ஒழுங்காக இருப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார் பிரீத்தி. ஆனால் வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விட்டதாக சொல்கிறார் ரமேஷ். நீங்க போன நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே எனக்கு அவன் கனெக்ஷன் இருக்கு. அதாவது நான் மே மாதம் போகிறேன், ஜூன் 25 அவளோட பர்த்டே இங்கே ஊரில் இருக்கும்போது எல்லா பர்த்டேயும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுப்பேன். ஸோ இந்த பர்த்டே மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னே அவங்க அக்கா கிட்ட காசு அனுப்பி கொடுத்து சொல்கிறேன், அவளுக்கு சர்ப்ரைஸ் அவருக்கு கிஃப்ட் சாரி வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறேன். அவளோட பர்த்டே சண்டே, சனிக்கிழமை ஈவினிங் அவங்க வந்து சாரியெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. அவளும் சந்தோஷமாக என்ன ஃபோன் பண்ணி சொல்லி சந்தோஷப்படுறான். ஆனால் அந்த பர்த்டேக்கு அவன் அன்னைக்கு அவளை கூட்டிட்டு போய் சாரியெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கான். இப்போ இவன் சொல்கிறா அவன் நைட்டு வருவான், வந்து 2 நாள் வீட்டில் தங்கிட்டு 3வது நாள் நைட்டு போயிடுவான். அப்போ நான் கேட்டால் பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க, இல்லை பிள்ளைங்க ஹாலில் தான் தூங்குவாங்க அப்படி. இந்த சின்ன பசங்க, அப்போ என்ன சின்னோட பிள்ளைக்கு 1.5 வயசு இருக்கும். அந்த சின்ன பிள்ளைய தனியாக ஹாலில் போட்டு தூங்க வச்சுட்டு இவங்க ரெண்டு பெட்ரூமில் இருந்திருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், சரி பசங்களுக்கு யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணால் பெட்ரூம் வந்து தானே ஆகணும், ஏன்னா பீரோ அங்கே தானே இருக்குன்னு. அதை நான் எல்லாமே ஹாலில் எடுத்து கொடுத்துருவேன். அப்போது புருஷ முண்டாட்டி மாதிரி வீட்டுக்குள்ளே அப்படியே இருந்திருக்காங்க, அப்படி நைட்டு பகல் எல்லாமே அப்படின்னு நடந்துட்டுருக்கு. அப்போ ஒரு நாள் பகல் தண்ணி போட்டு வந்திருக்கான். ஸோ வேலை பார்த்துருந்தவங்க எல்லாம் பார்த்துருக்கேன், வீட்டில் மடக்கிட்டாங்க. ரமேஷ் 2 வருட ஒப்பந்த அடிப்படையில் அரபு நாட்டில் வேலை செய்து வந்தார். இதனால் அவரால் உடனடியாக ஊருக்கு வர முடியாமல் போனது. பிரச்சனைகளையெல்லாம் பேசி சரி செய்து கொள்ளலாம் என அவர் நினைத்தது எல்லாம் பாழாய் போனதுதான் மிச்சம். அப்போ நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், எனக்கு ஊரில் இவர் வீடு எடுத்துதாங்க, நான் இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேன், பையங்களுக்கு லைஃப் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொன்னாங்க. நானும் சரி தப்பு பண்ணவளை மறுபடியும் நம்ம அதை வச்சு டார்ச்சர் பண்ண வேண்டாம்னு சொல்லி நான் மேலே நம்பிக்கையாக மறுபடியும் பறைக்கூடில் வீடு, பறைக்கூடு ஆரிவளை பகுதியில் ஒரு வீடு எடுத்து கொடுக்குறேன் ஃப்ரெண்டு மூலமாக. அந்த வீட்டில் வராங்க. அப்பவும் வீட்டு ஓனர்கிட்ட நான் வீடியோ காலில் பேசுகிறேன், ஆனாலும் இவளோட கடந்த கால வாழ்க்கை நான் சொல்லலை, சொன்னால் வீடு கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, என் ஒய்ஃபை பற்றி நானே அவங்கள்ட்ட போட்டு கொடுக்குற தப்புங்கிறதுனால அப்படி நான் சொல்லிட்டேன். வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் இவன் இருக்கா, இவனை கூட்டிகிட்டு போய் என்னோட ரிலேஷன், ஹஸ்பண்டோட ரிலேஷன், எனக்கு ரொம்ப பழக்கம், கல்யாணத்துக்கு முன்னாடி பழக்கம் அப்படிலாம் சொல்லி வாணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். எங்கள் சித்தப்பானா மாமன்னன்னு சொல்லியிருக்கான். அடுத்தது என் ஹஸ்பண்ட் இவங்கள்ட்ட தான் பொறுப்பை ஒப்படைச்சி போயிருக்காங்க, ஏதாவது திங்ஸ் அதை வாங்கி கொடு, கடைக்கு ஏதாவது போனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஊரில் நம்பிட்டாங்க. கேள்விப்பட்ட விஷயங்களை வைத்து பிரீத்தியிடம் தினமும் கேள்விகளை எழுப்பினார் ரமேஷ். இருவருக்கும் இடையிலான வாட்ஸ்அப் உரையாடல்கள் நீண்டதே தவிர பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கவே இல்லை. சவுதி டைம் 9:30, இங்கே 12 மணி. அப்போ 9:30 எனக்கு அங்கே டியூட்டி முடிஞ்சு நான் ரூமுக்கு வரும்போது இவளை பார்க்கும்போது இவன் ஐயமில் இருப்பாள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் இருப்பாள். அப்போ இங்கே டைம் 12 மணி, எந்த புருஷன் கேட்காமல் இருப்பான்? சரி புருஷனை விடுங்க, பொறுப்பான அம்மா அப்பா சகோதரங்கள் கேட்காமல் இருப்பாங்களா? கேட்டால் டவுட்டு, இது டவுட்டான், கேட்குறது டவுட்டான், எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, அவள் என்ன பண்ணாலும் கேட்கக்கூடாது. கேட்டாலும் நான் நெட்டில் இருக்கேன்,
வாட்ஸ்அப்பில் அது பார்த்துருக்கு இது பார்த்துருக்கேன்னு சொல்கிறான். கேட்டதில் பக்கத்து விட்டாக்கா வாட்ஸ்அப்பில் இருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே 12 மணிக்கு மேலே வாட்ஸ்அப்பில் இருக்க மாட்டாங்க, 10 மணிக்கு மேலே. இப்படி வாய் எடுத்தால் போய் 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 எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன். சொந்த ஊர் திரும்பியவுடன் எங்காவது சென்று சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என சமாதானம் பேசி பார்த்தார். ஆனால் சமாதானத்தை விட டைவர்ஸ் கொடுத்து விடு என கேட்டு அதிர வைத்தார் பிரீத்தி. ரெண்டு பசங்க நமக்கு இருக்காங்கன்னு அடுத்த அவ சொல்கிறேன், இல்லை இனிமேல் நான் இப்படி தான் இருப்பேன், என் லைஃப் எப்படி பண்ணால் பார்க்க வேண்டியது, நீ எப்போ வருவேன் வந்தோன்னு டிவோர்ஸ் அண்ணா, வேறு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன், உனக்கிட்ட எனக்கு மோசனம் வேணும்னு சொல்கிறேன் ஒரே அடியா. இப்படியே சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அப்படி நான் இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப் சாட்டிங்கில் எல்லாமே எவிடன்ஸாக இப்போ நான் வச்சுருக்கேன், சேவ் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்துங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் என்ன அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கான். நான் இருந்தும் அவ்வளோ, அதாவது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம்னா, நான் இன்றைக்கி வர அவளை பேர் சொல்லி பிரீத்தின்னு கூப்பிட்டா கிடையாது, பிரீதுட்டி வாவச்சி அப்படின்னா மலையாளத்தில் செல்லமாக தான் கூப்பிடுவாங்க. இப்போ இவ்வளோ என்ன பச்சை பச்சை கெட்டதை பேசுகிறா, இருந்தாலும் நான் ஒரு குழந்தை மாதிரி அவளை ஏற்றுக்கிறேன். கட்டிய கணவரை விட பெற்ற பிள்ளைகளை விட பிரீத்திக்கு அகில்தான் மேலானவராக தெரிந்தது. அகிலை அவர் பள்ளி பருவத்தில் சந்தித்திருந்தார். இருவரும் அப்போது காதலித்து வந்துள்ளனர். கால ஓட்டத்தில் பிரீத்தி ரமேஷை திருமணம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்திருந்தாலும் இருவருக்குமான தற்காலிக பிரிவு அகிலுடனான உறவை புதுப்பித்து விட்டது. ரமேஷ் பிரீத்தி மேல நிறைய புகார்கள் சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா பிரீத்தியோட பெற்றோரும் ரமேஷ் பக்கம்தான் நிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அகில் செஞ்சது சரிதானா? ஊர் திரும்பிவிட்டால் எல்லாம் சரியாகும் என நினைத்திருந்தார் ரமேஷ். தன்னை பார்த்ததும் பழைய நினைவுகள் ஊற்றெடுத்து என்னை மன்னித்து விடுங்கள் என பிரீத்தி கதறுவார் என கற்பனை செய்து வைத்திருந்தார். ஆனால் ரமேஷ் ஊர் திரும்பிய அன்று அவரை பார்க்க கூட பிரீத்தி வரவில்லை. மண்டே மார்க்கெட்ல பேபி மெட்டல்ஸ் ஒரு கடையில் வேலை பார்க்குறான். அங்க என்ன சொல்றேன், அந்த கடையில ஓனர் என்ன சொல்றாங்கன்னா, வேலைக்கு வரும்போது வீட்டில் உள்ள யாரையாவது கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், உன்னே ஹஸ்பண்ட் இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் அப்படி யாராக இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் நாங்கள் இந்த வேலைக்கு எடுப்போம், ஏன்னா நல்ல ஸ்ட்ரிக்டான கடை. அப்போது இவன் வந்து அகில கூட்டிகிட்டு போய் இவன் தான் என்னோட புருஷன்னு காட்டியிருக்கான். அப்போ ஊரில் எல்லோரும் அவன் தான் புருஷன் வச்சுட்ருக்காங்க. அப்போ என்கிட்ட சொல்கிறா, அகில தான் அங்கே புருஷன் சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு நீங்கள் அங்கே வந்து தொல்லை பண்ண விடான்னு. நான் சொல்லி சரி, எவ்வளோ நாள் தான் எல்லாம் என்னை பார்க்கும்போது என்னை பார்க்காம இருக்கனால அந்த ஃபீலிங் இருக்கும், ஏன்னா நாங்கள் 8 வருஷமாக சந்தோஷமாக வாழ்ந்துருக்கோம், உயிர் நிழல் மாதிரி வாழ்ந்துருக்கோம். சரி, என்னை பார்க்கும்போது அவளுக்கு அந்த குற்ற உணர்ச்சியில் மாறினோ மந்திர வளர்ந்துச்சு, நான் கண்டுக்காமல் இருந்தது. வீட்டிற்கு வந்தவுடன் பிரீத்தியுடன் சமாதானம் பேசி பார்த்தார். ஆனால் பிரீத்தி ரமேஷை பிரிவதில் தான் உறுதியாக இருந்தார். அகில நான் கல்யாணம் பண்ண போகிறேன், அதில் நீ டிவோர்ஸ் தந்தாகணும் இல்லை சொன்னால் நான் தரமாட்டேன், நீ தராட்டால் நான் போவேன், அப்படி நான் அவங்க கூட தொடர்பு வைக்கிற பார்த்து நீ மனசு வெந்து நீயாட்டே டிவோர்ஸ் தருவேன்லாம் என்ன மிரட்டுறா. எல்லாமே என்கிட்ட இருக்குது சாட்டிங் ஆதாரம். அப்போது அப்படி சொல்லிட்டு இருக்கான். சரி, நான் சொல்கிறேன், அப்படின்னா பிள்ளைங்களை தரமாட்டேன், ஏன்னா பிள்ளைங்களை நீ கொண்டு வந்தால் அபிராமி மாதிரி ஆயிடுவேன் அப்படி சொல்கிறேன். முதல்ல சொன்னால் பிள்ளைங்களை தரமாட்டேன்னு, பிறகு சொன்னால் அவன் சொல்லியிருக்கான் பிள்ளைங்களை கொண்டு வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அப்போ அவன் சொல்கிறா, பிள்ளைங்க எனக்கு வேணாம். அப்போ நான் பிள்ளைங்க எப்படி அம்மா இல்லாமல் வளரணும்? உனது நீ அம்மா இல்லாமல் தானே வளர்ந்த, அது மாதிரி உன் பிள்ளைங்களை நீ வளர்த்துக்க, அம்மா இல்லாமல் பிள்ளைங்க வாழலையான்னு. விவகாரம் தக்கலை காவல் நிலையம் சென்றது. பிரீத்தி அகிலுடன் செல்லப்போவதாக உறுதியாக தெரிவித்தார். பிள்ளைகள் குறித்து ரமேஷ் கேள்வி எழுப்பிய போது பிரீத்தி சில நிபந்தனைகளை விதித்தார். அதனை எந்த கணவனால் ஏற்க முடியும் என திருப்பி கேட்டார் ரமேஷ். பிள்ளைகளுக்கு அம்மா வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் அவர். சரி, நம்ம ஒத்து போகணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு, நீ ஒத்துக்கிட்ட நம்ம அதுக்கு அந்த கண்டிஷன் நீ ஒத்துக்கிட்ட நம்ம ஒத்து போகலாம், இல்லைன்னா வேண்டாம். ஆனால் என்கிட்ட என்ன கண்டிஷன், உனக்கும் எனக்கும் மனசாலேயே உடம்பாலே எந்த டச்சப்பும் இருக்கக்கூடாது, நீ என்றைக்கும் போல பிள்ளைங்களுக்கு சமைச்சு பிள்ளைங்களுக்காக நீ உழைக்கணும், நான் அவங்க கூட தான் இருப்பேன், எனக்கு தேவைப்படும்போது அவங்க கூட போவேன், தேவைப்படும்போது அவங்க கூட போய் அவங்க கூட தொடர்பு வச்சுப்பேன். என்றைக்கு அவனுக்கு மேரேட் ஆகுது, எனக்கு எங்களுக்குள்ள இனி ஒரு வேண்டாம் தொடர்பு வேண்டாம்னு எங்களுக்கு தோணுதோ அன்னைக்கு நாங்கள் விளைவிக்கும், அது வரைக்கும் உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடிஞ்சு இருந்துக்க. அப்புறம் நான் உங்கள்கிட்ட கூட சேர்ந்து வாழணுமா நான் முடிவு பண்ணால் தான் முடியும்னு. அப்போ என்னால் இல்லை எந்த ஒரு ஆம்பளையிலையும் ஏற்றுக்க முடியாது. பிரீத்தியை அழைத்து சமாதானம் செய்து பார்த்தனர். அவர் இறங்கி வர மறுத்தார். மாறாக பிரீத்தி ரமேஷின் மேல் ஏராளமான புகார்களை தெரிவித்தார். ரமேஷ் தன்னை சந்தேகப்பட்டு சித்திரவதை செய்வதாக குற்றம் சாட்டினார். அது மட்டுமில்லாமல் பிரீத்தி எடுத்த கடைசி ஆயுதம் அத்தனை பேரையும் அதிர வைத்தது. பிரீத்தி சொன்னார், தனக்கும் ரமேஷுக்கும் திருமணமே நடக்கவில்லை என்ற. ரமேஷின் திருமண ரகசியம் அன்றுதான் உடைபட்டு போனது. ஆம், ரமேஷ் பிரீத்தியை திருமணம் செய்யவில்லை. பிரீத்தியின் தாயார் சிந்துவைதான் அவர் திருமணம் செய்திருந்தார். இந்த விவகாரத்தில் பிரீத்தியோட தரப்பு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.
எனக்கும் ரமேஷுக்கும் கல்யாணமே நடக்கலை, ரமேஷுக்கும் எங்கள் அம்மாவுக்கு தான் கல்யாணம் நடந்திருக்குன்னு பிரீத்தி சொன்னது உண்மையிலே அதிர்ச்சியாக இருக்குது. இதை நிரூபிக்கிறதுக்காக சில டாக்குமெண்ட்ஸ் கூட நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். இது கண்ணாடி பாட்வை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.